Hello friends, welcome back to my channel. So innikku indha video la vandu skin brightening every week liye irundhu prepare pandradha andha mask en sollitta da na create panna poren. So na first unga ellarkume solla virumbradhu enna na love your skin. Okay, love your skin tone. Unga skin tone neenga first love pannunga. Enna skin tone irundhalum paravaala, beige, black, brown, white, fair, edhu irundhalum paravaala, love your skin tone. Because neenga romba skin tone first love panninga da confident ah irukka mudiyum. All right, so brown girls vandu rombave fair aganum solittu romba aasa paduvaanga. Like indha mari irukravanga இப்படி ஆக முடியாது, ஓகேங்களா? ப்ரௌன் கலர் ஆக முடியாது. ப்ரௌன் கலர்ல இருக்கிறவங்க டோட்டலி ஒயிட் ஆகவே முடியாது, ஓகே, வித்தவுட் எனி ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர் சம்திங் லைக் தட். ஸோ ஹோம் ரெமெடிஸ்ன்னு எடுத்துக்கும் போது ஒரு ஷேட் லைட்டரா ஆர் எல்ஸ் ரெண்டு ஷேட் லைட்டர் தான் கண்டிப்பா ஆகும். பட் அது கண்டிப்பா எஃபெக்டே கொடுக்கும். அண்ட் உங்க ஸ்கின்ல இருக்கிற ஹைப்பர் பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட், பிம்பிள் மார்க்ஸ், இது எல்லாமே நீங்க கிளியர் அவுட் பண்ணாலே உங்க ஒரிஜினல் ஸ்கின் டோன் வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அதை நீங்க கிளியர் பண்ணுங்க. உங்க டார்க் ஸ்பாட்டை கிளியர் பண்ணுங்க, உங்க ஹைப்பர் பிக்மெண்டேஷனை கிளியர் பண்ணுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்க ஸ்கின் வந்து கிளியரா இருக்கும். கிளியர் ஸ்கின் இருந்தாலே போதும், நீங்கள் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் மை ஒப்பீனியன். பட் ஸ்டில் நிறைய பேருக்கு ஸ்கின் ஒயிட்னிங், ஸ்கின் பிரைட்னிங் பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாஸ்கை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இந்த மாஸ்க் ரெடி பண்ணுறதுக்கு ஒன்லி 3 இன்க்ரீடியன்ட் தான் தேவைப்படுது. லைக் ஃபர்ஸ்ட்டு நம்ம பப்பாளி பழம் எடுத்துக்கலாம். இந்த ஸ்லைஸ் அளவுக்கு போதும். அண்ட் தென் ஒரு ஸ்லைஸாக லெமன் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ லெமன் வந்து நல்லா பழமாக இருக்கிறதா எடுங்க. ஸோ விச் மீன் வெளியே இந்த கலரில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கலரில் இருந்துச்சுன்னா உள்ளே சிட்ரிக் ஆசிட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும்னு அர்த்தம். ஸோ நார்மல் ஆர் எல்லோ கலரில் இருக்கிற லெமனை விட சம்திங் ப்ரௌனிஷ் இந்த கலரில் இருக்கிற லெமன் வந்து யூஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃபேஸ்க்கு. அண்ட் தென் கடலை மாவு. ஸோ கிராம் ஃப்ளவர் எடுக்கணும். ஸோ கிராம் ஃப்ளவர் வந்து உங்கள் ஃபேஸுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பப்பாயா வந்து கிரேட் பண்ணிக்கலாம், நல்லா கீறி வச்சிடலாம். ஸோ கிரேட் பண்ண பப்பாயா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அரைக்கணும் ஆர் எல்ஸ் ஸ்மாஷ் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை, ஜஸ்ட் கிரேட் பண்ணால் போதும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணால் நல்லா ஸ்மாஷ் ஆயிரும் பப்பாயா வந்து. அண்ட் நெக்ஸ்ட் இதுக்குள்ளே ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ட் என்னவா இருக்கும்னா லெமன் ஜூஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம லெமன் ஜூஸை ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் எடுத்து லெமன் ஜூஸை ஸ்குவீஸ் பண்ணிங்கன்னா இதோட விதை எல்லாமே சைடில் வந்துடும். ஒரு ஹோல் லெமன் ஜூஸை வந்து நீங்கள் ஸ்குவீஸ் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு தேவையான திக்னஸ் வந்து கிடைக்கும். பிகாஸ் கிராம் ஃப்ளவர் போட்ட உடனே பேஸ்ட் வந்து ரொம்ப திக்காயிடும். அண்ட் நெக்ஸ்ட் கிராம் ஃப்ளவர் போடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் கிராம் ஃப்ளவர் எடுத்திருக்கேன் நான் இதில். ஸோ இது எல்லா மிக்சரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி ஆகும். ஸோ நான் வந்து மாஸ்கை ரெடி பண்ணி வச்சுட்டேன், ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் அந்த திக் பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். சப்போஸ் ரொம்பவே திக்காக இருக்கும் உங்கள் பேஸ்ட்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணி ஒரு நார்மலாக இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்தால் போதும். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ஹேரை நாட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோட ஹேரை வந்து நாட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் என்னோடய ஃபேஸில் வந்து எந்த மேக்கப்புமே இல்லை, ஓகே. அதர் தென் லிப்ஸ்டிக் மட்டும்தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் காஜல் லைட் அப்ளை பண்ணியிருக்கேன். அதர் தென் தேட் என்னோடய ஸ்கின்ல வந்து எந்த ஒரு ஃபவுண்டேஷன், பிபி க்ரீம், மாய்ஸ்சரைசர் ஈவன் இல்லை. ஸோ இதுதான் என்னோட ஸ்கின் டோன் அண்ட் ஸ்கின் கலர், ஓகேங்களா? ஸோ நான் இந்த மாஸ்கை வந்து எடுத்துட்டேன் அண்ட் ஒரு ப்ரஷ் மூலியமாக அப்ளை பண்ணிக்குவேன். இஃப் யூ டோன்ட் ஹாவ் அ ப்ரஷ் நீங்கள் ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நம்ம பப்பாயா யூஸ் பண்ணியிருக்கோம் ஆஸ் அ மெயின் இன்க்ரீடியண்ட்டை. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பப்பாயா வந்து எப்போவுமே ஒரு ப்ரைட்னிங் எஃபெக்ட் கொடுக்குற ஒரு ப்ராடக்ட்டு, ஒரு ஃப்ரூட்டு. அண்ட் இது வந்து ரெஜுனேட்டிங் ஆகும். ரெஜுனேட்டிங் மீன்ஸ் உங்கள் ஸ்கின்னை வந்து ரொம்பவே யூத்ஃபுல்லாக வைக்கும், ஓகேங்களா? நீங்கள் டெய்லி கூட பப்பாயா வந்து ஆஸ் அ ஃபேஸ்க்கு மசாஜாக யூஸ் பண்ணலாம், ஓகே. அண்ட் தென் இதில் வந்து லெமன் யூஸ் பண்ணியிருக்கேன். லெமன் வந்து ப்ளீச்சிங் இன்க்ரீடியண்ட்டாக ஆக்ட் ஆகும் உங்கள் ஃபேஸ் மாஸ்கில்.
இது லெமன் வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் இந்த மாஸ்கை வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் வீக்லி ட்வைஸ் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். ஆஸ் அ மாஸ்காக நீங்கள் அப்ளை பண்ணோன்னா வீக்லி ட்வைஸ் அப்ளை பண்ணால் போதும். அதர் தன் தேட் நீங்கள் வெறும் பப்பாயா மட்டும் இன்க்ரீடியண்ட்டாக ஆஸ் அ ஃபேஸ் மாஸ்க் ஃபார் ஃபேஸ் மசாஜாக யூஸ் பண்ணோன்னா நீங்கள் டெய்லி கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் இதில் வந்து கிராம் ஃப்ளவர் யூஸ் பண்ணியிருக்கேன். கிராம் ஃப்ளவர் வந்து எப்போவுமே நம்ம ஸ்கின்னை டைட்டன் பண்ணும், ரொம்பவே பிரைட்டன் எஃபெக்ட் கொடுக்கும். கிராம் ஃப்ளவரோட மெயின் திங் என்னதுன்னா டைட்டன் பண்ணும் உங்கள் போர்ஸ், அவங்க ஸ்கின்ஸ் எல்லாமே டைட்டன் பண்ணும். இது வந்து ரொம்ப சீக்கிரமாக ரிங்கிள்ஸ் வர வைக்காது. ஸோ இது எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டர் ஐஸ் கீழே ரொம்ப அப்ளை பண்ணாதீங்க. ஓகே, ரொம்பவே உள்ளே போகாதீங்க. சைடில் மட்டுமே அப்ளை பண்ணுங்கள், கீழே மட்டும் அப்ளை பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஐபால்ஸ் கிட்டலாம் அப்ளை பண்ணாதீங்க, பிகாஸ் இதில் நம்ம லெமன் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் தென் மறக்காமல் உங்கள் நெக் ஏரியாவில் கூட யூஸ் பண்ணுங்கள். அண்டு இந்த மாஸ்க் வந்து நீங்கள் உங்கள் ஹோல் பாடி மாஸ்காக கூட யூஸ் பண்ணலாம். சப்போஸ் ஸ்கின் ஒயிட்னிங், டோட்டல் ஸ்கின், பாடி ஸ்கின் ஒயிட்னிங் இன்க்ரீடியன்ட் ஏதாவது சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த இன்க்ரீடியன்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாஸ்க் வந்து டோட்டலாக ட்ரை ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் 15 minutes ஆகுது தேவைப்படும். ஸோ ஆஃப்டர் 15 minutes நீங்கள் இதை வாஷ் பண்ணுங்கள் நார்மல் வாட்டரில், ஆரல்ஸ் கோல்ட் வாட்டரில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்டர் 10 minutes வந்து நான் என்னோட ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டேன் யூஸிங் கோல்ட் வாட்டர். ஆல் ரைட், ஸோ கோல்ட் வாட்டர் யூஸ் பண்ணிட்ட பிறகு நான் வந்து ஒரு மாய்ஸ்சரைசரும் யூஸ் பண்ணல. ஸோ இதுதான் என்னோட ஸ்கின் டோன் ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ். ஓகே, ஸோ இந்த மாஸ்கை யூஸ் பண்ண பிறகு என்னோட ஸ்கின் டோன் எந்த அளவுக்கு பிரைட்டனாக இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். ஸோ பிரைட்டன் எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஆல் ரைட், ஸோ இந்த பிரைட்டன் எஃபெக்ட் வந்து உங்கள் ஃபேஸில் எப்படி வருதுன்னா பிகாஸ் ஆஃப் விட்டமின் சி. ஓகே, இந்த ரெண்டு இன்க்ரீடியண்ட்டுமே உங்கள் ஃபேஸ்க்கு வந்து ரொம்பவே யூத்ஃபுல்லான லுக் கொடுக்கும். அண்ட் பிம்பிள்ஸ் வராமல் தடுக்கும். அண்ட் தென் உங்கள் ஸ்கின்னை வந்து ரொம்ப டைட்டன் ஆக்கும். அண்ட் பிம்பிள் மார்க்ஸை விட்டுட்டு போயிடுச்சுல, ஸோ அந்த டார்க் ஸ்பாட்டை கூட ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாஸ்க்கை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு பிரைட்டன் எஃபெக்ட் உங்கள் ஃபேஸுக்கு கிடைக்கும் அண்ட் ஒயிட்னிங் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. அண்ட் இந்த மாஸ்க்கை வந்து உங்கள் ஹேண்ட்ஸுக்கு கூட யூஸ் பண்ணலாம் அண்ட் ஹோல் பாடி கூட யூஸ் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய்.